Hi friends, welcome back to நம்ம channel வெள்ளூர். இதுதான் நீங்க first time எங்க channel பாக்கறதா இருந்தா கீழே இருக்க subscribe பட்டனை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell iconஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற videos உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கோபி பரோட்டா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சம் salt ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்தியில இந்த அளவுக்கு salt வேணும் பாத்துக்கோங்க. நான் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிருக்கேன். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு நம்ம oil ஆட் பண்றோம். அதோட வந்து நான் butter உம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு butter ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க மாவு கொஞ்சம் ಜಾஸ்தியா எடுக்கும்போது butter-ஐ இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் நீங்க எப்படி ஸ்டஃப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா சாகியா வரும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு அத பிசைஞ்சிக்கிறேன். மாவு நம்ம சப்பாத்தி மாவு பிசற மாதிரியே இத வந்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்க நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். மாவு வந்து நல்லா பிசைய பிசைய நம்ம எவ்வளவு நல்லா மாவு பிசையறோமோ அவ்வளவு சாஃப்ட்டா நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதல நான் வந்து கொஞ்சம் oil வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 15 minutes அளவுக்கு ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க எல்லா சைடும் நல்லா கவர் ஆகுற மாதிரி எண்ணெய் விட்டுருங்க. காலிஃப்ளவர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கேன். அத ஒரு துருவல் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவினதை வந்து ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்ஸு. இப்போ ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் வந்து கலந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் துருவி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை காட்டிட்டுருக்கேன். நீங்கள் துருவியும் துருவிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆனியன் சோப்பர்லேயும் போட்டு சோப் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக சோப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அதோட பச்சை வாசனை வந்து நல்லா போயிடும். பச்சை வாசனை போனால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த வதக்க வதக்க ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா ஜீரணத்துக்காக நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் நம்ம அந்த சில்லி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அது மிளகாய் தூளோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கினாவே நம்ம நல்லா வந்து மிளகாவோட வாசனை எல்லாம் போயிடும். ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. கலரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் கால் மணி நேரம் கழித்து எடுத்த உடனே நம்ம எப்படி திரட்டினாலும் நம்ம உள்ளே கொடுக்குற ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஊற விட்டுறோம். இதை வந்து நான் பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போர்டில் சப்பாத்தி போர்டில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அதை வந்து நம்ம திரட்டி விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி அளவுக்கு திரட்டிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நான் இது ஒரு புது ஐடியா. நீங்கள் வந்து இந்த ஐடியா வேண்டாம், நான் நார்மலாக சப்பாத்தி செஞ்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை. நான் வந்து இந்த மெத்தட் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா லேயர் லேயராக
நம்மளுக்கு கிடைக்குது. நான் இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் சப்பாத்தி வச்சுட்டு சென்டரில் இருந்த ஒரு பக்கம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கார்னரில் எடுத்து இது அப்படியே ஒரு சுற்றிட்டே வரேன், ரோல் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் மாதிரியே தெரியும். பாருங்கள், இப்போ ரோஸ் மாதிரியே இருக்குங்க இல்லையா. நான் வந்து ரோஸாக இருக்க பக்கம் வந்து போர்டில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டோடனே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து லேயர் லேயராக நம்மளுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் நார்மல் பரோட்டா செய்யும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா லேயர் லேயராக வரும். நான் அதனால தான் இந்த பரோட்டாக்கும் நான் அதே மாதிரி எல்லா சப்பாத்தீஸும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா டோவும் இந்த மாதிரி மாவியும் கரட்டி ரோஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கோபி ஸ்டஃபிங்கை வந்து பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. நான் வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு நம்மளோட கோபி ஸ்டஃபிங்கை வந்து பால்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து திரட்டும் போதே நம்மளுக்கு ஈஸியாக அந்த பால்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ போர்டில் வந்து கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிடலாம். மீடியம் சைஸாக திரட்டிட்டு உடனே நம்ம பால்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் கோபி ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை எடுத்துடுறேன். இப்போ நல்லா பாருங்கள் க்ளீனாக ஸ்டஃப் ஆகிடுச்சு. வெளியே எந்த ஒரு ஸ்டஃபிங்ஸும் நம்மளுக்கு வெளியே வரல. இப்போ வந்து நல்லா திரட்டலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனாலையும் எண்ணெயும் வெண்ணையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா நம்ம எப்படி திரட்டினாலும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து நிறைய வெளியே வராமல் நல்லா வரும். நம்ம போலி பண்ணும்போது நல்லா ஊற வச்சாதான் நல்லா வரும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஊற வைக்கும்போது நம்ம நல்லா நம்ம பரோட்டா வந்து ஈஸியாக வரும். நான் ஒரு ரோட்டி பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி வந்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நான் அதை வந்து இப்போ ஹீட் ஆனே பேனில் போட்டுடுறேன். இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தான். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வெந்திருக்கு அப்படின்னும் போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 2 மினிட்ஸ் கழித்தேன், நம்மளுக்கு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் திருப்பி போட்டிருக்கேன். அதை சுற்றி நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு தடவி விட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஆயில் தேவைப்படாது. நான் லாஸ்ட்டாக வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தப்புறமா மேலே வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டானாலும் டைரெக்டாக வந்து வெண்ணெயை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய் இருந்தால் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இல்லை, எனக்கு கொஞ்சமே போதும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டும் நம்ம மாவுலேயும் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நான் வெண்ணெய் போட்டு நல்லா தடவி விட்டுடுறேன். நம்மளோட சாஃப்டான டேஸ்டியான கோபி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனல் வெள்ளூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.